பீதோசுதன் பரிசுத்தாவின் பெயராகலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி, லூர்து சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியர்களாகவும், சிவராஜன் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும், கோலாலம்பூர் மறை மாவட்டத்தில் மறைத்த அனைத்து குருக்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், கென்னி பேப்டிஸ்ட் குடும்பத்தில் இருந்தவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், மதாம் தமான் சாரா ஆண்மலை பாட்சிக்காகவும், ஐரின் சேவியர் நல்ல உடல்நலம் வேண்டியும் அன்னைக்கு நன்றியர்களாகவும், ஜான் பிலோமின் ராஜ் ஆண்மேலை பாட்சிக்காகவும், கேத்ரின் ராஜவேல் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியர்களாகவும், ஸ்ரீராம் கம்ப்யூட்டர் தொழில் வளர்ச்சி அடையவும், ஆரோக்கிய விமலா பின்டோ டிசோசா திருமண நாளில் அன்னைக்கு நன்றியர்களாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும், மால்கமுத்து ஆர்த்தி 10ஆம் ஆண்டு திருமண நாளில் அன்னைக்கு நன்றியர்களாகவும், குடும்ப நலனுக்காகவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பள்ளி வளர்ச்சி அடையவும் மற்றும் அன்னைக்கு நன்றியர்களாகவும், இசிதோர் அணு புஷ்பவதி திருமண நாளில் அன்னைக்கு நன்றியர்களாகவும், சித்ரா தடைகள் நீங்கி திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும், செல்வநாயகம் ஜெயமேரி ஆண்மலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாமுள்ள இறைவரிடமும் சகோதர சகோதரிகளையும் எல்லாமுள்ள இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களையும் அணைத்து நம்முடைய விழா வாழ்வு கடைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக.
எங்கள் தந்தை இறைவா, நாங்கள் இன்றும் இளமை உள்ளம் கொண்டு அக்களிப்போமாக. உமது மக்கள் என்ற உரிமையை பெற்று மகிழும் நாங்கள், உயிர்த்த உமது திருமகன் இயேசு எங்களோடு என்றும் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாள்தோறும் வளரவும், எங்கள் உயிர்ப்பின் நாளை அவரோடு எதிர்பார்த்திருக்கவும் செய்தருளும். உம்மோட தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது, திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தைகளை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரைதான் உங்கள் மூதாதைய துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன் அறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டி கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரவரென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு பொறுமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள். சாட்சிகள் தங்களுடைய மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல் எறிந்தபோது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர்விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். பல்லவி. உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். உமது பேரன்பில் நான் களி கூறுவேன், அக்களிப்பேன். பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைப்பேன். உமது முகத்தின் ஒளி அடியின் மீது வீசும்படி செய்யும், உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். மனிதரின் சூழ்ச்சியில் நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீர். நாவுகள் கிளப்பும் பூசலில் நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர். பல்லவி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நடத்தும் தூய ஆவியார் வரும்பொழுது முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர், அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர், எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார், அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்பொழுது என்னை பற்றி சான்று பகர்வார், நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். அவர் வந்து பாவம், நீதி தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தமது உயிர்ப்புக்கு பிறகு தாம் தந்தையிடம் போக வேண்டும் என்று கூறியவுடன் சீடர்கள் அனைவரும் மிகுந்த வருத்தத்திற்கு உள்ளாயினர். இனிமேல் இயேசுவை நேரில் காண முடியாதே, அவருடைய ஆறுதல் மொழிகள் நமக்கு கிடைக்காதே என்ற துயரத்தில் ஆழ்ந்தார்கள். ஆனாலும் இயேசுவோ, நான் சென்றால்தான் உங்களுக்கு தூய ஆவியை அனுப்ப முடியும், அவருடைய துணை உங்களுக்கு வேண்டும் என்று சீடர்களுக்கு அவர் எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு அலுவலகத்திலே ஒரு தலைமை பணியாளர் ஓய்வு பெற்றார். அவரது பிரியாவிடை நேரத்திலே அவரை பற்றிய நல்ல பண்புகளை எல்லாம் எடுத்து கூறி அவரை வாழ்த்தினர். ஆனால் எல்லோரும் அந்த உரையிலே செய்த ஒரே செய்தி, நீங்கள் இல்லை என்றால் உங்களுடைய இரத்தை யாராலும் நிரப்ப முடியாது, உங்களைப் போல் யாராலும் பணியாற்ற முடியாது என்று கூறினார்கள். ஏற்புரை வழங்க வந்த அந்த தலைமை பணியாளர், என்னுடைய இனத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்று கூறுவது தவறு, எனக்கு பிறகு இன்னும் திறமை வாய்ந்தவர்கள் பலர் இந்த இடத்திற்கு வருவார்கள், என்னை விட திறம்பட செயலாற்றுவார்கள் என்று கூறி முடித்தார். இயேசுவினுடைய இடத்தை தூய ஆவியானவர் வந்து நிரப்புகின்றார். இந்த தூய ஆவியானவரின் துணையும் அவருடைய ஆற்றலும் எழுத்துக்களால் வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. பெந்தகோஸ்தே நாளிலே தூய ஆவியானவரின் வருகையின் பொழுதே திருச்சபை பிறக்கின்றது. தூய ஆவியானவரின் துணையை பெற்ற சீடர்கள் உயிர்த்த ஆண்டவருக்கு சான்று பகரக்கூடிய ஆற்றலை பெறுகின்றார்கள், துணிச்சலை பெறுகின்றார்கள், நம்பிக்கையோடு ஆண்டவரை இந்த உலகிற்கு அறிவிக்கின்றார்கள். தூய ஆவியானவரே நமக்கு தெளிவான தெளிந்த ஒரு சிந்தனையை கொடுக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைய நற்செய்தியிலே இயேசு குறிப்பிட்டதை போல பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றை பற்றிய தெளிவான சிந்தனைகளையும் நமக்கு வழங்குகின்றார். இயேசு வாழ்ந்த காலத்திலே சட்டத்தை மட்டுமே யூதர்கள் மையப்படுத்தினார்கள். சட்டமே கடவுள், சட்டத்தை மீறினால் நீதியை புறக்கணிப்பதற்கு சமம், சட்டத்தை மீறினால் தீர்ப்பு உண்டு, தண்டனை உண்டு என்று அறிவித்தார்கள். ஆனால் இயேசுவோ,
இந்த சட்டங்களை எல்லாம் புறம் தள்ளி விட்டு ஆண்டவருடைய இரக்கத்தையும் கருணையையும் மன்னிப்பையும் அவர் மையப்படுத்தினார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சீடர்கள் தூய ஆவியானவரை பெற்று உயிர்த்த ஆண்டவருக்கு சான்று பகர்ந்ததை போல நாமும் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த தூய ஆவியானவருடைய துணையை நாடுவோம். உயிர்த்த ஆண்டவருக்கு சான்று பகர்ந்து அவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நல்லாயினாகிய இறைவா, உமது வழி நடத்துதலாலும் பராமரிப்பினாலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளில் சிலவற்றை காணிக்கையாக இதோமது திருமும் படைக்கின்றோ. எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படவும் எல்லா தீமைகளினின்று நாங்கள் விடுதலை அடையவும், இவ்வாறு கிறிஸ்துவின் பாஸ்காபலி எங்கள் முடிவில்லா மகிழ்ச்சியின் காரணமாகவும் வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இக்காலத்தில் உம்மை பொழுதுரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை காத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலையுண்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவின்னவரும் திறம் படைத்த தூதரணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது, பரிசுத்தர் 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 மூலை தேவனாகி ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் இருந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று.
ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்தே காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காணி என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்திருளும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் தொழில் நம்பிக்கொடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போனிதேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். Thank you.
தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அழைக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். நீங்கள் பாவங்களை பாராமல் மிக திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியில் இருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நல்லொரு வார்த்தை சொல்லியாகணும். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்தனத்தை வாழ்வளிப்பதாம். நினைவெல்லாம்
செல்வம் இறைவா, வில்லியனூரை தேர்ந்தெடுத்து உமது இடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது வாட்சுமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான சகோதரிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூயாவியாக எழுப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பள்ளியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமேன். கருணை கொண்டாட்டத்தில் உம்மோடும் எமது சகோதர சகோதரிகளோடும் நாங்கள் செய்து கொண்ட உறவு பரிமாற்றத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை இருளி நின்று உமது வியத்தக ஒளிக்கு அழைத்த உமது புகழ்ச்சிகளை சொல்லாலும் செயலாலும் என்றும் எங்கும் அறிவிக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் சுதன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பள்ளி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மறிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அழுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை அழிச்சுத்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க்கு. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரைய மாதாவே, பாவிகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுவோம். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக.
இயேசுவின் மதுரமான திரையிலேயுமே என் சிநேகமாயிரம், மரியாயின் மாசச்சத்திரையிலேயுமே என் ரட்சணையமாயிரம், புனித சுசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித குழந்தை இயேசுவின் தரிசம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நீங்கள் பாதுகாவலான சகல சமணசுக்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இயேசு மரி சுசை எங்களை ரட்சியும். பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.